ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் வகைகள் எதுவாக இருந்தாலும் ஒருவர் அவ்வளவு எளிதில் தயாரிப்பது கடினம் என்று கூறக்கூடிய சில சிறப்பான உணவு வகைகளும் இருக்கு. உலக புகழ்பெற்ற சமையல்காரர்கள் கூட இந்த உணவுகளை சரியாக தயாரிக்க சற்று தடுமாறுவாங்களாம். அப்படிப்பட்ட உலகின் தலை சிறந்த சமையல்காரர்களுக்கும் சவாலான உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க கண்டென்ட் போலாம். நான் புவனா, வெல்கம் டு நோக்கோ போக்கோ ஃப்ரெஷ்மைண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற உணவு என்னென்னா சொஃபில். சொஃபில் என்பது பிரான்சில் இருந்து உலகிற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு உணவாகும். இது முட்டையை அடிப்படையாக கொண்ட ஒரு உணவாகும். இது இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். வெண்ணெய், மாம்பழம் இப்படி காண்டிமெண்ட் கலவையை அடித்து முட்டையின் வெள்ளை மஞ்சள் கருக்களை தனித்தனியாக சுட்டு கொள்வதன் மூலம் ஒரு சொஃபில் தயாரிக்கப்படுகிறது. சொஃபிலின் சிறப்பு என்னன்னா, இதனை சுடும்போது பஞ்சு போன்ற பொங்கிய மென்மையான அமைப்பை கொண்டிருக்குமா. ஆனால் அப்படி ஒரு சொஃபில் செய்யும் போது நிறைய தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்காம். முட்டைகளை சரியாக அடிக்காவிட்டால் சுடும்போது சொஃபில் சரியாக பொங்காது, இல்லைன்னா சொஃபில் பொங்கி வெடிக்கும் போதே நொறுங்கக்கூடுமா. அதே போல சரியான அளவில் சுட வேண்டும். சுட்டவுடன் பரிமாறவிட்டால் அது சொஃபிலின் வடிவத்தை சேதப்படுத்துமா. இதனை எளிதாக தயாரிக்கலாம், ஆனால் சரியான முறையில் தயாரிக்கவிட்டால் எதிர்பார்த்த விதத்தில் கிடைக்காது. அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா மோல்சாஸ். இந்த மோல்சாஸை மெக்சிகன் மக்களுக்குரிய தனித்துவமான ஒரு அரசு உணவு என்றும் கூட சொல்லலாம். இந்த பெயரில் பல சாஸ்கள் இருக்குது. அதிலிருந்து கடினமான சாஸை உருவாக்குவது மிகப்பெரிய திறமை. இதன் காரணமாக சாஸ் இறைச்சியுடன் சாப்பிட தயாரிக்கப்படுகிறது. மோல் சாஸுக்கு வழக்கமாக 30க்கும் மேற்பட்ட பொருட்கள் தேவைப்படுமா. இது ஒரு நாளில் செய்ய முடியாதான், அதற்கு நாட்கள் ஆகுமா. இந்த சாஸின் சில உலர்ந்த மிளகாய், மசாலா அப்புறம் கொட்டைகளுடன் சாக்லேட் பயன்படுத்தப்படுகிறதாம். மூலப்பொருட்களும் வறுக்கவும் அவற்றை ஒரு பொடியாக அரைத்து வேக வைத்த தண்ணீரில் கலந்து வடிக்கவும் நிறைய நேரமும் முயற்சியும் தேவை. உண்மையான சுவையான பாதுகாக்கும் போது இந்த பணியை முடிப்பது எல்லோராலும் செய்ய முடியாத ஒன்று. இது சிறந்த பயிற்சி பெற்ற சமையல்காரர்கள் கூட இந்த சாஸை செய்ய சில சமயம் திணறுவார்களாம். அடுத்து பார்க்க போகிற உணவு என்னென்னா பேக்டு அலாஸ்கா. கண்ணுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சுவையான இனிப்பான பேக்டு அலாஸ்காவை தயாரிப்பது ரேஸ் பிளேடுடன் பால் சாப்பிடுவது போல ஆபத்தானதான். வேகத்தை மெர்ரிங் குக்கிகளின் அடுக்குகளால் சூழப்பட்ட இந்த பேக்டு அலாஸ்கா இனிப்பு ஐஸ்கிரீம் அடுக்கை கொண்டுள்ளது. ஐஸ்கிரீம் இந்த அடுக்கை சுற்றி மெர்ரிங்ஸ் கலவையை பரப்பி அதை பேக் செய்வது எடுப்பதில் தான் சிறந்த சமையல் வல்லுநர் கூட தோல்வியடைகிறார்களாம். பேக்டு அலாஸ்கா அதன் சரியான அழகை பெற அதை சுற்றி இருக்க மெர்ரிங் அடுக்கை சரியான நிலைத்தன்மையுடன் சுடப்பட வேண்டும். மேலும் நடுத்தர ஐஸ்கிரீம் அடுக்கை உருவாக்காமல் திடமாக இருக்கவும் வேண்டுமா. அடுத்து பார்க்க போற உணவு என்னன்னா டர்டுகன். இது ஒரு வித்தியாசமான பெயரை கொண்ட ஒரு வித்தியாசமான உணவு. இந்த டிஷ் இறைச்சி பிரியர்களுக்கு ஒரு கனவு நனவாகும் என்று சொன்னால் தவறில்லை. இந்த டிஷ் பெயர் 3 மூலெழுத்துக்கள் கொண்டு உருவாக்கப்பட்டது. டர்கி, டக், அப்புறம் சிக்கன் ஆகியவற்றின் முதல் எழுத்துக்கள் TUR, டர் பிளஸ் DUCK, டக் பிளஸ் ENN ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்டது. ஒரு வான்கோழியில் ஒரு வாத்தை சொருகுவதன் மூலமும் ஒரு கோழியின் நிரப்பலை நடுவில் வைப்பதன் மூலமும் இது செய்யப்படுகிறதாம். இறைச்சி 3 அடுக்குகளில் சுடப்படுகிறது. ஆனால் சொல்வது எளிதாக இருந்தாலும் இது செய்கிறது அவ்வளவு ஈஸி இல்லையாம். இறைச்சியை தேர்ந்தெடுப்பது ஒரு கடினமான பணியினும் பொருந்தும். இறைச்சி வெடித்து பேக்கின் போது அலங்கோலமாக மாறக்கூடும். 3 வகையான இறைச்சிகளையும் சரியாக முறையில் பதப்படுத்தவும் சுடவும் வேண்டுமா. ஒரு வகை இறைச்சி சரியாக சமைக்கப்படவிட்டால் கூட இதன் விளைவாக இறைச்சி இறைச்சியாக இருக்காதா, ரொட்டியாக தான் சாப்பிட வருமா. அடுத்து பார்க்க போற உணவு என்னன்னா பீஃப் வெலிங்டன். பெரிய சமையல்காரர்களை கூட மண்டியிட வைக்கும் மற்றொரு வகையான உணவு தான் இது. கிறிஸ்மஸ் காலத்தில் பெரும்பாலும் செய்யப்படும் இந்த பீஃப் வெலிங்டன் இருக்க மாட்டிறைச்சி மாட்டின் இடுப்பிலிருந்து எடுக்கப்படும் இறைச்சியிலிருந்து தயாரிக்கப்படுகிறதாம். இந்த இறைச்சியிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாமிசத்தை காளானுடன் கலந்து பேஸ்ட்ரி தாளில் போர்த்தி பீஃப் வெலிங்டன் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் சொல்வது போல செய்வது எளிதானது இல்லையா. பீஃப் வெலிங்டன் செய்ய தேவையான இடுப்பு மாட்டிறைச்சி சரியான நிலையில் சமைப்பது ஒரு கஷ்டமான வேலையாம். ஒரு வெற்றிகரமான பீஃப் வெலிங்டனின் இந்த இறைச்சியை ஈரப்பதத்துடன் நன்கு சமைக்கணும். அதே நேரத்தில் அதை சுற்றி இருக்க பீஃப் பேஸ்ட்ரி அடுக்கு நன்றாக மிருதுவாக இருக்க வேண்டுமா. இந்த இரண்டில் ஒன்று குழம்பாக இருந்தால் கூட அதன் சுவை சரியாக வராதாம். அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா கன்சோம். ஒரு தெளிவான சூப். பொதுவாக ஒரு சூப் என்பது ஒரு டிஷ் ஆகும். ஆனால் இது இலகுவாக செய்யக்கூடிய ஒரு உணவு இல்லையாம். ஆனால்
கன்சோமில் மற்ற சூப்புகளிலிருந்து வேறுபட்டது. இது நிறைய பொறுமை அப்புறம் தேவைப்படும் ஒரு சூப்பு. இந்த சூப் இறைச்சிகள் கேரட், லீக்ஸ், வெங்காயம், தக்காளி அப்புறம் முட்டைகளுடன் தயாரிக்கப்படுகிறதாம். இந்த சூப்பின் இறுதி முடிவை தீர்மானிப்பதில் மிக முக்கியமான காரணி. இதில் சேர்க்கப்பட்ட முட்டையின் வெள்ளைக்கரு தேவையான அளவு வெப்பநிலையை வீச்சு சூப்பை மெதுவாக சூடாக்கணுமா. ஒரு கட்டத்தில் சூப்பில் இருக்க முட்டையின் வெள்ளை மற்றும் பிற காய்கறிகள் உறைவதற்கு தொடங்குமா. அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து கிளறி வெப்பநிலையை கட்டுப்படுத்த வேண்டும். சூப்பை கலக்கி விரும்பிய நிலைத்தன்மையை அடையும் வரை அதை கிளறி கொண்டே இருக்க வேண்டுமா. கொஞ்சம் தவறினால் சூப்பு திரி திரியாக இருப்பது போல் தெரியுமா. அடுத்து பார்க்க போற உணவு என்னன்னா பியர் நைஸ் சாஸ். பியர் நைஸ் சாஸ் முக்கியமான இறைச்சி உணவுகளுடன் இணைத்து சாப்பிட பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு பிரெஞ்சு சாஸ். நெய், முட்டை, வினிகர், வெங்காயம், மசாலா ஆகியவற்றை சேர்த்து தயாரிக்கப்படும் இந்த சாஸை தயாரிக்கவும் பொறுமை தேவையா. இந்த பிரியாணி சாஸ் மிக குறைந்த வெப்பத்தில் சமைக்கப்பட வேண்டுமா. ஏன்னா வெப்பநிலை திடீரென்று கொஞ்சம் அதிகமாக உயர்ந்தால் இந்த சாஸில் பயன்படுத்தப்படும் முட்டை உறைந்து ஒரு துருவலாக மாறும். அது நடந்தால் சாஸை அப்புறப்படுத்த வேண்டுமா. எனவே மிகவும் பொறுமை கொண்ட சமையல்காரர்களால் மட்டும்தான் இந்த செய்முறையை கொண்டு வரும் திறமை இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் லைக் தான் எனக்கு பூஸ்ட் அப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. பாய்.